ஹலோ ஃபுடீஸ், இன்னைக்கு நம்ம யம்மி டேஸ்டி சமையல் சேனல்ல நல்லா மொறு மொறு பொட்டேட்டோ பைட்ஸ் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுலயே 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பொடியா நறுக்க வரலன்னா நீங்க வந்து அதை துருவி எடுத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து இதுல நாம chili flakes சேர்க்கணும். 1 டீஸ்பூன் chili flakes சேர்த்துக்கோங்க. உங்கள்ட்ட கடையில வாங்கின chili flakes இருந்துச்சுன்னா நீங்க அதை சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க வீட்லயே chili flakes செய்யணும்னா காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பேன்ல போட்டு நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப பவுடராலாம் வராது. அதுல இருந்து 1 டீஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். இது வந்து 140 ml தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே 100 g அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு வர்க் ஏரியா இல்லைனா ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இது கொஞ்சமா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம். இந்த மாதிரி எல்லாமே ஒன்னா சேர்ந்து வந்தாலே போதும். இதை வந்து நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். வேக வச்சுட்டு மேஷ் பண்ணியிருக்கேன். இது கூட கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை பிசைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவு சேர்க்கணும். இன்னொரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து கையில் வந்து கொஞ்சமாக தான் ஒட்டுச்சு. லைட்டாக வந்து ஒட்டும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆயில் தடவி வச்சுட்டு ஒரு நீளமாக வந்து நம்ம ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்குவயராக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா பொட்டேட்டோ பைட்ஸ் ஷேப்புக்கு வந்துடும். இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான ரொம்ப மொறு மொறு பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அவ்வளோ உரைக்காது, அதனால கிட்ஸும் வந்து நல்லா ஃபேவரட்டாக இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட சஜஷன்ஸ் அப்புறம் உங்களுக்கு தேவையான ரெசிபிஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்ம சேனலை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபிஸை ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் பேரோட சேர்த்து அந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற யம்மி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம யம்மி டேஸ்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.